திரிஷாவை நான் தப்பா பேசல, எவனோ கொம்பு சீவி விட்டு இருக்கான். மன்சூர் அலிகான் விளக்கம். மன்சூர் அலிகானின் ஆபாசமான பேச்சுக்கு திரிஷா கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ள நிலையில் மன்சூர் அலிகான் தான் அப்படி பேசவில்லை என விளக்கம் கொடுத்துள்ளார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவான லியோ திரைப்படம் ஆயுத பூஜை பண்டிகைக்கு வெளியாகி சக்கை போடு போட்டு வசூலில் நன்றாக கல்லா கட்டியது. இந்த படத்தில் லியோ தாஸின் வாழ்க்கை குறித்து பிளாஷ்பேக் சொல்லும் காட்சியில் மன்சூர் அலிகான் நடித்திருந்தார். இந்த பிளாஷ்பேக் சீன் தான் படத்திற்கு மிகவும் முக்கியமான காட்சியாக இருந்தது. இந்த நிலையில் மன்சூர் அலிகான் லியோ படத்தில் நடித்தது குறித்து செய்தியாளர்களிடம் பேசியிருந்தார். அதில், இப்போது எல்லாம் வில்லனாக நடிக்கும் வாய்ப்பே கிடைக்கவில்லை, லியோ படத்தில் திரிஷாவுடன் நடிக்கிறோம், நிச்சயம் பெட்ரூம் காட்சி இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் திரிஷாவை கண்ணில் காட்டாமல் அனுமார் சஞ்சீவி மலை கொண்டு போனது போல் அவர்களின் கால் தரையில் படாமல் காஷ்மீர் கொண்டு போனார்கள் என்று பேசியிருந்தார். இவரின் இந்த பேச்சு இணையத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. மன்சூர் அலிகானின் இந்த பேச்சுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்த திரிஷா, மன்சூர் அலிகான் என்னை பற்றி அருவறுப்பாக பேசிய வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன், இதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், பாலியல் ரீதியாகவும் அவமரியாதையாகவும் வெறுக்கத்தக்க வகையிலும் பாலின வெறுப்பை ஏற்படுத்தும் வகையிலும் அவர் பேசியுள்ளார். அவர் என்னுடன் திரையில் இணைந்து நடிக்க விரும்பலாம், ஆனால் இதுவரை இது போன்றதொரு நபருடன் நான் நடிக்கவில்லை என்பது எனக்கு ஆறுதல். இனி வரும் நாட்களிலும் எனது திரை வாழ்க்கையில் நான் அவருடன் இணைந்து நடிக்க மாட்டேன் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் என தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார். இது குறித்து விளக்கமளித்துள்ள மன்சூர் அலிகான், ஐயா பெரியோர்களே, திடீர்னு நான் திரிஷாவை தப்பா பேசிவிட்டேன் என்று என் பொண்ணு பசங்க வந்த செய்தியை அனுப்பிச்சாங்க. அட பாவிகளா, என் படம் ரிலீஸ் ஆகும் நேரத்துல நான் வர்ற தேர்தல்ல பிரபல கட்சியில் போட்டியிடுகிறேன்னு சொன்ன வேளையில் வேண்டுமெனவே எவனோ கொம்பு சீவி விட்டு இருக்கானுங்க. உண்மையில் அந்த பெண்ணை உயர்வாகத்தான் சொல்லியிருப்பேன். அனுமார் சஞ்சீவி மலையை கையில் தாங்கி கொண்டு போன மாதிரி வானத்திலேயே திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. பழைய படங்கள் மாதிரி கதாநாயகிகள் கூட நடிக்க வாய்ப்பு இதுல இல்ல. அந்த ஆதங்கத்தை காமெடியா சொல்லியிருப்பேன். அதை கட் பண்ணி போட்டு கலகம் பண்ண நினைச்சா நான் இந்த சலசலப்புகளுக்கு அஞ்சறவனா? நான் இதுவரை 360 மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறேன். நான் சக நடிகைகளுக்கு மரியாதை கொடுக்கிறவன் என்பது அனைவருக்கும் தெரியும். சில சொம்பு தூக்கிகளோட பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது. வீடியோவை தப்பா கட் பண்ணி காமிச்சு அவங்களை கோவப்பட வச்சிட்டாங்கன்னு தெரியுது. உலகத்துல எத்தனையோ பிரச்சனை இருக்கு, பொழப்ப பாருங்க என மன்சூர் அலிகான் தனது விளக்கத்தை கொடுத்துள்ளார்.